என்ன மீறி இந்த ஊருக்குள்ள எவன் ரவுடி இருக்கா மாமா? மட்டும் எப்படி சமாளிக்கிறது? மாமா, இனி ஒன்ற உதவி எனக்கு தேவையில்லை. நான் நேர கோழாவில் இறங்கிறேன். அட இரு இரு. நாளடே மகா திருட, அது இவன் தான். என்ன புரியலையா? பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அப்பா, மாமா, அவ ஏன் துரத்தி விட்ட? அவ என் முன்னாடி. இப்படி ஒரு அத்தை இருக்கிறத எனக்கு சொல்லவே இல்லையா மாமா? சொல்லாம இருந்ததுனாலதான் அத்தையா இருக்கா? சொல்லி இருந்தா சொத்தையா இருப்பால. இப்பதான் தெரியுது எப்படி முழு முழுன்னு மொட்டையை வச்சு. போன உடனே அவளுக்கு சுத்தி போடணும். வண்டி எடு. ஐயா, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம். தேவா தம்பியும் பாரதியும் எங்க இருக்காங்கன்னே தெரியலீங்க. இது அந்த பாவியோட வேலையாத்தான் இருக்கும். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன், இனிமே முடியாது. ஐயா, அவசரப்படாதீங்க. இந்த விஷயத்துல நீங்க யாரும் கத்தி எடுக்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம். இப்படி ஒரு நரகாசுரிய வயிற்ற புறப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவனை கருவுதையே அழிச்சிருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அடைச்சு வச்சுக்கிறத அப்பா வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். அத உனக்கு அப்பாத்து வந்திருக்கு. இப்ப நீ போய் அத கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆனா நான் தான் உன்னை காப்பாத்தி விட்டேன்னு அதுகிட்ட மறக்காம சொல்லிடு. பவானி, நான் இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன். ஆனா நான் இங்க இருந்து எப்படி வெளியில போறது? முதல்ல ஜாக்கெட் பாவாடை கழட்டி என்கிட்ட கொடு, சொல்றேன். சோறு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி, போ போ. இன்னைக்கு ராத்திரி உன் சம்சாரம் அந்த வாதியார் பொண்ணுதான். எப்படி கெடுத்து போட?
மாப்பிள உனக்கு எனக்கு எல்லாம் சூடு சுரண மான மரியாதை எதுவுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறது அந்த பொண்ணு. அவளை தொட்டாலே போது அவ செத்து போயிருவா. கருத்துக்கு உயிரோடு இருப்பாளா? தற்கொலை பண்ணிக்குவா. உன் தம்பி இருக்கானே அவன் ரோமியோ, கதாநாயகி போனதுக்கு அப்புறம் அவன் உயிரோடு இருப்பானா? அவனும் தற்கொலை பண்ணிக்குவான். சொத்து பூரா உனக்கே சேர்ந்துடும். பாத்தியார் குடும்பத்தை ஏக தேசம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இருக்கிற இந்த பிள்ளைங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆள் நூறு இருப்பானா? இந்த ஊரை விட்டே போயிருவேன். ஒரு கல்ல ரெண்டு மாதம் அடிக்கிறத மாப்பிள்ள நீ பாத்துருப்ப. நான் குடுக்கற இந்த கல்ல அடிச்சுன்னு வையே மரமே மொட்டையாயிர. மாமோ உனக்கு மொட்டையெல்லாம் மூல மாமா. அது மாப்பிள சூரிய வெளிச்சம் நேரா படுதுல அந்த பளிர்னு வேலை செய்யும். அந்த பொண்ணை தூக்கிட்டோம். ஐயா அங்க பாருங்க நம்ம பாரதி வருது. எங்கடா அவன்? உள்ள இருக்கருமா. டேய் ராஜதுரை. ஓ நீயா? எங்க வந்த? எங்கடா என் மகன்? ஏன் என்ன நீ பார்க்கலையா? உன்ன நான் தான் பெத்தேங்கறத மறந்து எத்தனை வருஷம் ஆச்சுடா. என் மகன் தேவாவை அந்த பொண்ணை எங்கடா அடைச்சு வச்சிருக்க? ஏன் ரெண்டு பேரும் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ சொன்னாலும் சொல்லாட்டி அதத்தான்டா செய்ய போறேன். அவங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறது நீ பாக்கத்தான் போறேன்.
Whoa!